எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகராக உங்களுக்கு அறிமுகமாக இருந்தாலும் இயக்குனராக இந்த மேடை அறிமுகம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் என் முகம், இதுதான் என் மேடை. முதல்ல வாய்ப்பு கொடுத்த பிரபு சாருக்கும், தங்க பிரபா சார், பிரகாஷ் சார், எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே இந்த படத்தின் மூலமாக நான் நிறைய பேர்த்த கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் விக்ரம் சார் சொல்லியிருந்தார், என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி யாராவது ஒரு ஆள் வீட்டிலேருந்து வந்து என்னை பாருங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லப்போ அதை என் ஒய்ஃப் பார்த்துட்டே இல்லை பயங்கரமாக சொல்லாக்கங்க, இவ்வளோங்க டார்ச்சர் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ட்டு. உண்மைதான், அந்த படத்துக்கான சூழல் அப்படி ஆகிடுச்சு. உண்மையிலே இந்த படத்துக்கு ஷூட் பண்ண நான் முத முத கிளம்பது ஒரு 20 நாள் பண்ணுவோம், ஒரு 25 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த படத்தை நம்மளே பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் அங்கேருந்த பெரிய நடிகர்கள் எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கோம், எம்மா சன்னை, லால் சார், விக்ரம் பிரபு சார், பேக் டு பேக் அவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் அங்கே இருக்குது. அந்த சூழலில் எல்லாருமே போகலாம் அப்படின்றாங்க. விக்ரம் பிரபு சார்லாம் முடிச்சிருங்க தமிழ், இது ரொம்ப இதாக இருக்குது, இதுக்கு இது ரிட்டன் வர முடியாது, முடி வெட்டுறது அப்படி அப்படின்ட்டு இருக்கு. அப்படியே ஸோ போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் யார் யார்ட்டும் பேசவே இல்லை. விக்ரம் பிரபு சார்லாம் கடைசி 10 நாள் என்கிட்ட பேசவே இல்லை, அப்படியே எல்லாருமே இருக்கான். என் அசன் டேரக்டர் 8th வருவான், என்னை பார்க்கவே மாட்டான், டே யுவராஜ் அப்படின்னா அண்ணே அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ தூரம் அவ்வளோ பேர்த்தையும் நான் டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா டே நைட்டு ஒரு பகலில் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு கன்னியூ பண்ணுவோம், 20 நாள் நைட்டு இதில் பண்ணுவோம், 50 நாளில் 20 நாள் நைட்டு வந்து கண்டினியூவாக வந்து ஷூட்லேயே இருந்தோம். அதனால் எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் தான் அங்கே வேலை செஞ்சுட்டே இருந்தோம். அதை தாண்டி இந்த படம் இன்றைக்கி நல்லா வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அஞ்சலி சொன்ன நாகேஷ்ங்கிற பையன் வந்து ஒரு 350 க்ரௌடு, எங்களுக்கு 350 பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸு, சாக்ஸு, ட்ரௌசரு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே நல்லா வாஷ் பண்ணுவான் அவன். அவனை மாதிரி அந்த ஸ்பாட்டில் வேலை செய்கிறதுல நான் பார்க்க எல்லோரும் எங்கள் என்டர்டெயின்மெண்ட் எல்லோரும் வேலை செஞ்சாலும் அந்த ஒரு பையன் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சான். செல்வன்ட்டு தான் இருந்தான், அப்படி வேலை செய்வான். எப்போ பார்த்தாலும் பறந்துட்டுங்கிட்ட எங்கிட்ட ஓடிக்கிட்டே இருப்பான், என்ன கேட்டாலும் கொடுப்பான். எது பண்ணாலும் நல்ல பையன், ரொம்ப அருமையான பையன். அந்த சம்மந்தமான எல்லா காஸ்டியூம்கள் அங்கே வந்து காஸ்டியூம் டிசைனர்னால் ஒரு படம் பண்ணும்போது முக்கியமாக மெயினாக எல்லாருமே இருப்பாங்க, அந்த காஸ்டியூம் டிசைனரோட ஹெட் அங்கே இருப்பாங்க. ஆனால் அப்படி யாருமே அங்கே இல்லை, அந்த சின்ன பையன் மட்டும் வந்து இந்த என்டையர் டானாக்காரன் படத்தை முழுவதும் முடிச்சு கொடுத்தான். அவனோட இறப்புக்கு நான் போயிருந்தேன், பார்த்தா அந்த டானாக்காரன் எடுத்த ஸ்டில்லையே போட்டிருந்தானுங்க. எனக்கு அவ்வளோ மன வருத்தமாக இருந்துச்சு உண்மையிலேயே. அது உண்மையிலேயே அஞ்சலி சொன்னது தான், அந்த பையனுக்கும் இதை தெரிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து இது இவ்வளோ மாதிரி ஒரு கஷ்டமான படத்தை வந்து நான் நிறைய கம்பெனி இந்த கதை ஆரம்பித்தது என் நண்பன், நான் வடசனை ஒர்க் பண்ணுமே என் நண்பன் தான் சொன்னான், நீங்கள் எஸ்ஆர் பிரபு சாரை வேணால் போய் பாருங்களேன், என்ன ஆண்டு நினைக்கிறேன், 2016, நீங்கள் வேணால் பாருங்களேன் இந்த கதைக்கு கரெக்டாக செட் ஆவாருன்னு. கரெக்டாக எனக்கு யதார்த்தமாகவே சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு இது பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம். நான் வந்து 30 நாள் 35 நாள் தாண்டும்போது என்னால் இந்த படத்தை வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை. ரொம்ப இது பண்ணப்போ ஒரு நாள் தங்கப்பிரபா சார் ஃபோன் பண்ணி, சார் ஏதாவது பிரேக் பண்ணிக்கிறவா சார் அப்படின்னு சொன்னேன். ஏன் தமிழ் ஒன்றுக்கிறாங்க, இல்லை சார் எல்லோரும் மனவட்டத்தில் இருக்காங்க, வெயில், இடையில இடையில ஒரு காற்று ஒன்று அங்கே அடிக்கும், பயங்கரமாக இருக்கும் அந்த காற்று, தொடர்ச்சியாக முகத்தெல்லாம் கிழிச்சிரு அந்த காற்று, அப்படி இருக்குது, அதான் சார் ஏதாவது பிரேக் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன் சார் சொன்னேன். அடுத்த நாள் காலைல சார் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இல்லை தமிழ், ஒரு மூடில் படம் பிரமாதமாக வந்துட்டுருக்கு, விஷுவல் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அவங்க வேறு படத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம திருப்பி இந்த டீமை என்டர் சேர்க்க முடியாது, ஏன்னா ஒரு ஆள் 2 பேரில் 300 பேர், 350 பேர், அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்புறம் படம் எப்படி வந்திருக்குன்னு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என் கூட உட்கார்ந்தார். உண்மையிலேயே இந்த பொட்டன்ஷியல் சார், பிரபு சார் வந்து ப்ரொடியூசராக இருந்தாலும் தங்கப்பிரபா சாரோட ஒர்க் இந்த படத்தில் ரொம்ப இது, ஒரு அஸ்டண்டேட்டு மாதிரி இந்த படத்தில் என் கூட இருந்தார். என்னோடய நான் என்ன டவுட் கேட்டாலும் என்ன பண்ணாலும் உடனே, நான் எத்தனை தடவை படம் பார்த்துருப்போனோ அத்தனை தடவை அவர் அந்த படம் பார்த்துருப்பார். அவர் இங்கே எல்லா ஸ்டேஜில் இல்லை, அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து யாராவது பத்திரிக்கையெல்லாம் வெளியில் போடுங்க, என்ன ரொம்ப நாளாக அந்த ஃபோட்டோக்கு வராமே சுற்றிட்டுருக்காரு. அதனால் உண்மையிலேயே அந்த கேமராமேன் அவர் ஒர்க்லாம் பெரிய ஒர்க்கு. மாப்பிள்ள ராகவன் ஆர்டேட்டர் வந்து இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் அவன் இந்த கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். கதை நான் ரொம்ப நாளாக எழுதி முடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே இருந்தேன். அவனும் நானும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 50 காலேஜ் போய் பார்த்துருப்போம். 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு காலேஜ் சுற்றுறதான் வேலை. அப்போ நான் கமிட்டே ஆகலை, வெற்றிமாறன்ட்டு வந்து வெக் பண்ணி தான் இருந்தேன். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் வேலை என்னென்னா இந்த படத்துக்கு முக்கியமாக ஒரு கேரக்டராக இருக்க போகிறதே இந்த படத்தோட களம் தான், கிரவுண்டு தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு 50 காலேஜ் நாங்கள் போய் பார்த்துருப்போம்.
அப்படி யதார்த்தமாக வேலூரில் ஒரு நாள் போய் காலேஜ், அப்போ நான் கமிட்டே ஆகலை. காலேஜ் போய் நான் பார்த்துட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை சொன்னால் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குனாங்க, அது போய் பார்க்கலாமா நண்பாப்னா. அப்புறம் போய் உள்ளே போய் பார்த்தா அந்த ஸ்கூலுக்குள்ளே நுழையும்போதே எனக்கு வந்து ஒரு பிஆர்எஸ்க்குள்ளே ஒரு போலீஸ் ட்ரைனிங்குள்ளே போகிற ஃபீல் இருந்துச்சு. நான் சொன்னேன், மச்சான் இதான் இடம், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாருக்கு போகும்போதே நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் போனேன், சார் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு. நிறைய கம்பெனியில் இந்த கதை சொல்ல பயந்தாங்க, இந்த கதை எப்படிங்க எடுப்பீங்க, ட்ரைனிங்ன்றீங்க, பரேடுன்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றேன்னு. எல்லாத்தையும் தாண்டி கம்பெனி வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் கம்பெனிக்கு இந்த படத்தில் என்டையராக ஒர்க் பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் வந்து கேமரா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் அண்ணன்கள் போஸ் அண்ணன், எம்எஸ் அண்ணன், விக்ரம் பிரபு சார், அதனால் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இந்த படத்தில் உங்களை போலீஸ் ட்ரைனிங்கில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாத்தையும் ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.